ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிஎம்எஸ் சவுண்ட்ஸ் வீவஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் எதை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன்னா இந்த உலகத்தில் முதல் முதல்ல உருளைக்கிழங்கு பயிர் செய்த நாகரீகம் எது அது மட்டும் இல்லாமல் இன்கா பேரண்ட்ஸுனால் என்ன இன்கா மம்மி வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மம்மியோடைய பின்புல வரலாறு என்ன அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல்ல வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அருகில் உள்ள பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என் சேனலில் வரக்கூடிய வீடியோ பற்றின கருத்தையும் இந்த வீடியோ பற்றின கருத்தையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பற்றி விடுங்க நான் உங்கள் பிஎம்எஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மம்மி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டாலே நம்ம நினைவுக்கு வருவது பார்த்திங்க அப்படின்னா இறந்த உடல்கள் எகிப்தி மொழியில் பார்த்திங்க அப்படின்னா இறந்த உடல்கள் தான் மம்மின்னு சொல்லி அழைப்பாங்க அப்படி புதைக்கப்பட்ட பல்வேறு பொருட்கள் வந்து எகிப்தி தரிசில் இன்னும் கெ கிடைக்கப்பெற்றுச்சிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த இன்கம் மம்மி பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பேரரசுகளின் முதன்மையான பேரரசாக பார்க்கப்படுது இந்த இன்கா பேரரசின் வாழ்ந்த மக்களினுடைய இறந்த உடல்களை தான் மம்மியாக வந்து புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட மம்மிகளை ஒன்று தான் இன்கா மம்மி இன்கா மம்மி இன்கா நாரிய காலத்திற்கு முந்தைய பழங்காலத்தை சேர்ந்த ஒரு மம்மி பார்த்தீங்க அப்படின்னா பெருவில் உள்ள ஒரு அகழ்வாரட்சியின் போது வந்து தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது பார்த்தீங்க அப்படின்னா தலைநகர் லிமுவாவில் உள்ள காஸ்மோ கில்மா என்னும் இடத்துல தான் இந்த மம்மி தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இறுதிச் சடங்கு நடத்தப்பட்ட பயன்படுத்தப்பட்ட ஒரு இடத்துல தான் இந்த பழங்கால மம்மியை வந்து அகழ்வரட்சி செய்யப்போது தான் இந்த மம்மி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த உலகத்தில் பல்வேறு நாகரிகங்கள் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இன்கா நாகரிகம் வந்து கடந்த காலமாக கிமு பன்னெண்டாம் நூற்றாண்டு வந்து இருந்ததாக சொல்லப்படுது இது வந்து அகழ்வாரட்சியில் தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ கண்டுபிடிச்ச இந்த இன்கம் அம்மி பார்த்திங்கன்னா சாதாரணமாக கிமு பன்னெண்டாம் நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய ஒரு மம்மியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஆய்வில் தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இன்னும் படி போய் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சாதாரணமாக எண்ணூறு ஆண்டுகள் முதல் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் வரை பழமையான ஒரு மம்மியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போது ஆய்வில் மறுபடியும் தெரிவிச்சிருக்காங்க இந்த மம்மியுடன் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இறந்தபோது வந்து பல்வேறு பொருட்களை வந்து சேர்த்து தான் புதச்சிருந்துருக்குறாங்க அது என்னென்னு சொல்லி குறிப்பாக பார்த்தோமா அப்படின்னா அவர் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பொருட்கள் படையல்கள் அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்களையும் சேர்த்து தான் இதில் இவரோட சேர்த்து வந்து புதைச்சிருக்காங்க இந்த மம்மியுடன் சேர்த்து புதைக்கப்பட்ட பொருட்களையும் அவரையும் தோண்டி எடுத்த பொழுது தான் அவரை பற்றிய பல தகவல்கள் வந்து உண்மையான தகவல் வந்து தற்போது வெளியே வந்துள்ளது இந்த இன்காம் மம்மி பார்த்திங்கன்னா அவருடைய கை வந்து முழுவதும் சுற்றப்பட்டு அவருடைய முகம் வந்து கையால் மறைக்கப்பட்ட ஒரு மம்மியாக தான் அதை வடிவமைச்சிருக்கிறாங்க இதற்கான காரணம் தெரியல அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் மக்கள் வந்து இது மாதிரியான சடங்குகளை வந்து செஞ்சுருக்கலாம் அதாவது இறுதி சடங்குன்னு போது பார்த்திங்கன்னா இறந்தவர்களின் உடலில் வந்து கை கால்களை வந்து முகத்தை மறைக்கிற மாதிரி வந்து அவங்க வந்து வடிவமைச்சு அந்த மம்மி என்ற பெட்டிக்குள்ளேயோ அதில் புதக்குள்ளையிலையோ புதைச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் வந்து தற்போது சொல்லிட்டு வராங்க இந்த இன்கம் மம்மியை பற்றி இன்னும் தெளிவாக வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற நவீன அறிவியலுடன் தொடர்படுத்தி இந்த நம்ம அம்மியை வந்து ஆராய்ச்சி போதும் செய்யும்போது பார்த்திங்கன்னா பல்வேறு திடுக்கிடு உண்மைகள் வந்து இப்போ வெளிவந்திருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே முதன் முதல்ல மிகப்பெரிய தான் இந்த இன்கா மம்மியோட பேரரசு இருந்துட்டுன்னு சொல்லப்படுது அதாவது இந்த பேரரசை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன்கன் பேரரசு அல்லது இன்கா பேரன்ஸுன்னு சொல்லி தான் அழைப்பாங்க இன்னும் ஒருபடி பார்த்தீங்கன்னா அப்படின்னா கார்பன் டீட்டிங் மூலமாக வந்து இந்த பேரரசு தான் அதாவது இன்கா பேரரசு தான் அமெரிக்காவின் முதல் நாகரிகமாக பார்க்கப்படுது அப்படி துல்லியமாக கணிச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிபி ஆயிரத்தி இரநூறாம் ஆண்டு வந்து இது தோன்றியிருக்கலான்னு சொன்னி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாங்க கிறிஸ்து பிறந்த பிறகு வந்து கிபி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு முதல் ஆயிரத்தி ஐநூறு காலகட்டத்தில் இருந்த மிகப்பெரிய அதாவது தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேரரசு தான் இந்த இன்கா பேரரசுன்னு சொல்லப்படுது தென் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல பகுதிகளை வந்து மிகப்பெரிய ராஜ்யங்களாக கொண்டு ஆண்டதாகவும் இந்த பேரரசு தான் சொல்லப்படுது அர்ஜென்டினா ஆகிய நாடுகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்கா பேரரசின் மிகப்பெரிய பகுதிகளாக பார்க்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டில் ஸ்பானிஷ் ஆக்கிரமிப்பாளர்கள் வெற்றி பெற்ற போது பசிபிக் மற்றும் அதன் பகுதியில் உள்ள ஆன்டி மல பகுதியில் உள்ள நவீன கால ஈக்வாட்டர் பகுதி வரையிலும் ஈக்வட்டரின் வட எல்லையிலிருந்து மத்திய சிலியில் உள்ள மாவுலோ நதி வரையிலும் இன்கா பேரரசு வந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லங்க கடைசி பேரரசராக இருந்த அபுதாஹிப் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணில் கொல்லப்பட்டதனால வந்து இன்கா பேரரசு வந்து மிகவும் அடைந்து காணப்பட்டதனால இதனால் தான் வந்து இந்த இன்கா பேரஸின் முற்றிலும் ஒழிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா இன்கா பேரஸின் தலைமை வந்து மட்ச இன்கா மன்னர்களுக்கு வந்த போதிலும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டில் வந்து அவர்கள் கொல்லப்பட்டதனாலும் இந்த பேரரசு வந்து முற்றிலும் வீழ்ச்சியடைந்ததாக பார்க்கப்படுது இன்கா பேரரசின் சமுதாய மக்கள் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தக்காளி பல்வேறு பயிர் வகைகள் இதெல்லாம் பயிர் செய்து தான் அதை சாப்பிட்டு வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுது உலகத்திலேயே முதல் முதலில் உருளைக்கிழங்கை பயிர் செய்த ஒரு நாகரீகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்காபரசு நாகரீகம் தான் இவங்க தான் வந்து முதல்ல அதை கண்டுபிடிச்சி அதை பயிர் செய்து பல்வேறு மக்களுக்கு அதை அதாவது சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா பல்வேறு நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து வணிவு தொடர்பு செய்ததாக வந்து ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இன்கா நாகரீக மக்கள் பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து கடுமையான உழைப்பாளி அதாவது குறிப்பாக சொல்லணும்னா கடுமையான சண்டையிடக்கூடிய மக்களும் கடுமையாக வேலை செய்யக்கூடிய மக்களாக தான் இருந்திருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை கட்டி எழுப்பக்கூடிய ஆற்றலும் திறமை மிக்கவர்களாக தான் இந்த இன்கா பேரரசின் மக்கள் இருந்திருக்கிறாங்க இந்த மக்கள் வந்து வலிமையாகவும் அது மட்டும் படை ஆயுதங்களோ கொண்டு இருந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா தகவல் தொடர்பு சாதனங்களை வந்து அதாவது ஒரு மெசேஜை ஒரு இடத்துல இருந்து பாஸ் பண்றது பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து நடந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பல கிலோமீட்டர் வந்து ஓடியே போய் இன்னொரு இடத்துக்கு வந்து தகவலும் சொல்லியிருக்காங்க அதற்காக பார்த்தீங்கன்னா இந்த இன்கா நக்கல் பேரரசு மக்கள் பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக வந்து ஒரு நாளைக்கு வந்து இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வந்து பயணித்ததாக சொல்லப்படுது இன்கா நாகரீகத்தை பற்றி தான் இன்னும் துல்லியமாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் தற்போது பார்த்திங்கன்னா இன்கா மம்மி அதாவது தலைநகர் லிமாவில் பார்த்திங்கன்னா இந்த மம்மி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மம்மிலே ரெண்டு வகை இருக்கு அது பார்த்திங்கன்னா ஆண் மம்மி பெண் மம்மி அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விலங்குகளையும் வந்து இது உயிரோட புதைக்கக்கூடிய பழக்கமாகவும் இருந்திருக்கு அதனால் பார்த்திங்கன்னா இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட இன்கம் மம்மி பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு பெண் மம்மி இன்கா பெண்மமி மம்மி பார்த்திங்கன்னா இதனுடைய வயது வந்து பன்னெண்டு வயது தான் இருக்குன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லைங்க இது வந்து நன்கு பாதுகாக்கப்பட்ட உறைந்த உடலாக தான் இருக்குது ஆயிரத்தி நானூற்றி முப்பது மற்றும் ஆயிரத்தி நானூற்றி எண்பதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த இன்கா பெண்மமி மம்மி பார்த்திங்கன்னா இந்த பெண் வந்து தெய்வத்துக்காக பழி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா அம்போடா மலை உச்சியில் காணப்பட்டதில் வந்து இது வந்து அம்போடா பெண்மணின்னு சொல்லி அழைக்காங்க இந்த இன்கம் மம்மி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தான் முதன் முதலில் வந்து பெருநாட்டில் உள்ள கத்தோலிக்க திருச்சபையின் பல்கலைகளை தான் இந்த சரியா மாண்டா அருங்காட்சியில் தான் முதன் முதலில் வந்து பார்வைக்க வைக்கப்பட்டது அதன் பின்னால் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜப்பான் சுற்றுப்பயணத்தின் போது இந்த மம்மி பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து அருங்காட்சியகத்தில் ஒரு காட்சி பொருளாக வைக்கப்பட்டது இதை பார்க்க வந்து பார்த்திங்கன்னா பல நாட்டு அதாவது வெளிநாடுகள் வாழக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்ப்பதற்காகவே லட்சக்கணக்கில் வந்து சென்றதாக சொல்லப்படுது இன்னும் ஒரு படிப்பை மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு டைம் இதழ் பார்த்தீங்கன்னா இந்த இன்கா பெண் மம்மியை பற்றி கண்டுபிடிச்ச பத்து மம்மிகளை வந்து இதுதான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கையும் வெளியிட்டுருக்காங்க இதை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கேள்விப்பட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து மலை ஏறக்கூடிய மக்கள் வந்து இதை பார்த்துருக்காங்க அதாவது ரெண்டு பேர் வந்து மலை ஏறி உலக சாதனை படைக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்போடா மலை உய்ச்சியில் வந்து ஏறிக்கிட்டு இருந்திருக்காங்க சாதாரணமாக ஆறாயிரத்தி முந்நூறு மீட்டர் உயரத்தில் இருக்கும்போது வந்து அந்த இட இடத்துல வந்து எரிமலை வெடிப்பு எரிமலை உருகுதல் பல்வேறு அரிப்பின் காரணமாக ஏற்பட்ட ஒரு மூட்டை வந்து மேலே வந்து கீழே விழுந்திருக்கு அந்த மூட்டையை ஆராய்ச்சி இன்கா மம்மி அதாவது பெண் பதப்படுத்தப்பட்ட மம்மி இருந்ததாக சொல்லப்படுது இவங்க பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக ஒரு கல்லோ ஒரு மூட்டையோ தான் விழுதுன்னு நினச்சிருக்கிறாங்க ஆனால் அதை உடச்சி பார்த்தப்ப தான் தெரிஞ்சிருக்கு ஒரு பதப்படுத்தப்பட்ட பெண்ணின் உடல் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு மக்களிடத்தில் சொல்லியிருக்காங்க அப்புறம் தான் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இது தோண்டி பார்க்கும்போது முதலையவங்க பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக ஒரு கல்லோ ஒரு மூட்டையோ தான் விழுதுன்னு நினச்சிருக்கிறாங்க ஆனால் அதை உடச்சி பார்த்தப்ப தான் தெரிஞ்சிருக்கு ஒரு பதப்படுத்தப்பட்ட பெண்ணின் உடல் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு மக்களிடத்தில் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து வந்து இது தோண்டி பார்க்கும்போது அது மட்டும் இல்லைங்க அதிகமான தூரத்தில் இருந்ததனால பார்த்திங்கன்னா இந்த இன்காம் மம்மியின் அதாவது பெண் மம்மின் உடல் பார்த்தீங்கன்னா நன்கு பதப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்துருக்குது குறிப்பாக சொல்லணும்னா பெண்ணின் உடல் உறுப்புகள் முடி மற்றும் ரத்தங்கள் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பாகங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பணியால் பாதுகாக்கப்பட்டு தான் இருந்திருக்கு அவருடைய உடலை வந்து அறுத்து பார்த்தபோது தான் தெரிஞ்சிருக்கு உடல் உறுப்புகள் வந்து அப்படியே செயல்பட்ட நிலையில் தான் இருந்திருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா லாவா அங்கே உயரமான உச்சியில் இருந்ததுனால் எரிமலை வெடிப்பின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா உடல் உறுப்பில் வந்து சில பாகங்கள் வந்து அறிக்கப்பட்டிருந்திருக்கு இந்த மம்மி உடலோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பொருட்கள் வந்து பல்வேறு மண்பாண்ட பாகங்கள் வந்து சேர்த்து தான் வச்சிருந்துருக்குறாங்க அதை வந்து மக்கள் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா இன்கா என்கிற ஒரு கடவுளுக்காண்டி தான் இந்த பெண்ணை பலி கொடுத்ததாகவும் அவர்களுக்காண்டி தான் அந்த தெய்வத்துக்காண்டி தான் பல்வேறு பொருட்களை வந்து சேர்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்கள் இன்னும் வரைக்கும் சொல்லிட்டு வராங்க இந்த மம்மியை வந்து போட்டு பார்த்த போது பார்த்தீங்கன்னா அப்போது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி பவுண்டுகள் பவுண்டுக்கு இருந்தால் சொல்லப்படுது அதாவது சராசரியாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு கிலோ இடம் இருக்குதுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லைங்க இந்த பெண்ணை வந்து பழி கொடுத்துருக்கு முன்பாக அந்த இடத்துல வந்து அதாவது இன்கா பேரரசு இருந்த உயரமான பகுதியில் வந்து மழை காலங்களத்தில் வந்து ஒரு பெரிய விழாவாக நடந்திருக்குன்னு சொல்லப்படுது அதனால தான் கலர் கலர் உடைகளை வந்து அந்த பெண் அணிஞ்சு சொல்லப்படுது அதனால் இந்த உடை பார்த்திங்கன்னா உயர்ந்த சலத்தில் இருக்கக்கூடிய மன்னர் மன்னருடைய மனைவிகள் அவங்களுக்கு ஈடான உடையாக தான் பார்க்கப்படுது ஆனால் அந்த மம்மிக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண பன்னெண்டு வயசு தான் ஆனாலும் இதோட இடம் பார்த்தீங்கன்னா இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து திங்க் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் வந்து பனி அதிகமாக இருந்ததுனால அந்த பெண்ணினோட உடல் எடை வந்து கொஞ்சம் ஏறி இருக்கலாம் அதாவது கிலோகிராம் வந்து அதிகமாக ஏறி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் சொல்லிட்டு வராங்க இந்த மம்மி பார்த்திங்கன்னா உலகத்தில் காணக்கூடிய எல்லா மம்மிகளை காட்டிலும் குறிப்பாக சொல்லப்போனால் மம்மி என்றாலே எகிப்தில் மக்கள் புதைக்கப்பட்ட அந்த இறந்த உடலை தான் மம்மின்னு சொல்லுவாங்க அதற்கு முற்றிலுமாக பார்த்திங்கன்னா இந்த மம்மி அதாவது இன்காம் மம்மி பார்த்திங்கன்னா மலை உச்சிகளில் பனியால் புதைக்கப்பட்ட ஒரு மம்மியாக தான் பார்க்கப்படுது அதனால் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசமான மம்மிகளில் வந்து இந்த இன்கா பேரண்ட்ஸின் இன்காம் மம்மி தான் அது மட்டும் இல்லைங்க இந்த இன்கா பேரரசு இன்காம் அமை பார்த்திங்கன்னா இந்த பெண்மணி வந்து கொல்லப்படுவதற்கு முன்பாக ஆறு மணி நேரத்திற்கு முன்பாக வந்து எந்த ஒரு சாப்பாடும் கொடுக்காமல் வெறும் காய்கறியில் மட்டும் உணவாக உட்கொண்டதாக சொல்லப்படுது அதனால் பார்த்திங்கன்னா வயிற்று பகுதியில் வந்து அந்த பெண்ணின் உறுப்புகளில் வந்து இந்த காய்கறிகள் பச்சையாக இருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த இன்காம் அம்மி பார்த்திங்கன்னா உயர்தரமான குஸ்கா குடும்பத்திலேருந்து வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த இன்காம் மம்மி பார்த்திங்கன்னா இறப்பதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே பார்த்திங்கன்னா இந்த இன்காம் தெய்வங்களுக்கு பழி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த பெண்மணியை வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த இன்காம் மம்மி பார்த்திங்கன்னா பிரகாசமான நிறத்தில் வந்து ஒரு நாடாவில் வந்து இந்த பெண்மணியை வந்து முழுவதும் சுத்தப்பட்டிருக்கிறாங்க இந்த மம்மியோட தலைப்பகுதி பார்த்திங்கன்னா தலை வந்து சிவப்பு மக்காவின் இருகளாக செய்யப்பட்ட ஒரு தொப்பியால் வந்து அலங்கரிக்கப்பட்டுள்ளது இந்த மம்மியினோட கை கால்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளி கொழுசு அணிந்திருந்ததாக சொல்லப்படுது அது இல்லாமல் இதனுடைய உடம்பை சுற்றி பார்த்தீங்கன்னா கலர் கலரான கம்பளி போர்வையால் வந்து சுத்தப்பட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது அந்த பெண் இறந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அடக்கம் செய்வதற்கு முன்பாக கிண்ணங்கள் ஊசி தங்கம் வெள்ளி மற்றும் பல்வேறு நாணயங்கள் பல்வேறு பொருட்கள் உருவம் பொறிக்கப்பட்ட பல்வேறு பொருட்களை சேர்த்து தான் அந்த இன்கா தெய்வத்துக்காகவும் சேர்த்து படைக்க தாக சொல்லப்படுது கிரியக்க நிபுணர் எலிவுட்கே அவர்கள் வந்து ஆய்வு செய்த அவர் சொல்லிய கருத்து ஒன்று என்னன்னு தலையில் அப்பட்டமான ஒரு காயத்தலாக கொல்லப்பட்டதாகவும் அவருடைய தலையில் அதாவது குறிப்பாக சொல்லணும் வலது கண் பக்கத்துலேயும் தலை மண்டவட்டின் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்டிமீட்டர் அகலத்திற்கு வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் இப்போது நம்ம விளையாடக்கூடிய போஸ்பால் மட்டையால் தான் இதே போல் மட்டையால் தான் அவர் தலையில் வந்து தாக்கி இருப்பதாகவும் இதனால் பார்த்திங்கன்னா அந்த பெண்ணின் தலைப்பகுதி வந்து பெருங்காயத்தாலும் இரத்த பகுதி வந்து மண்டையோட்டு பகுதி வந்து ரத்தம் சூழ்ந்து காணப்பட்டதாகவும் சொல்லப்படுது இதனால் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய மூளை வந்து ஒரு பக்கமாக சரிந்துள்ளது அது மட்டும் இல்லாங்க இதுதான் அந்த இன்கா பேரரசின் இன்கா தெய்வத்துக்காக குழந்தைகளை வந்து பலியிடும் இது வழக்கமாக இருந்ததாகவும் தற்போது வரை சொல்லப்படுது இந்த கொலைகள் பார்த்திங்க அப்படின்னா இன்கா பேரரசின் இன்கா கடவுள் வந்து அல்லது அபூசை சமாதானப்படுத்துவதற்காக மக்கள் வந்து குழந்தைகளை பழியிட்டதாகவும் அது மட்டும் இல்லைங்க மிஸ்டி சபன் சாயா ஆகிய எரிமலை வெடிப்பின் போது அந்த தெய்வங்களை வந்து சமாதானப்படுத்துவதற்காக பன்னெண்டு முதல் பதிமூணு வயதில் உள்ள குழந்தைகளை வந்து பலியிட்டதாகவும் சொல்லப்படுது இதுதான் இம்கா பேரரசின் இம்கா தெய்வங்களுடைய வழிபாட்டு முறையாக பார்க்கப்படுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி தான் இந்த இன்கா மம்மியை பற்றி அதாவது இன்கா பேரரசின் இன்கா தெய்வங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க லைக் பண்ண மறக்காதீங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க வாங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்